மதன், எங்க போயிட்டு வர மதன்? மெடிக்கல் ஷாப் போயிட்டு ஆன்டிசெப்டிக் கிரீம் வாங்கிட்டு வரேன். அதான் நம்ம ரூம்லயே இருக்கோம்ல. இல்ல தேர்ன கிடைக்கல. ரோஹிணி, ரப்பர் குடா. தரமாட்டே, போடா. குடு ரோஹிணி, போடா. என் ரப்பரை பாதி நீதான் காலி பண்ற. உன்னோடது எங்க? தெரியல, என்னோடத காணோம். நான் தரமாட்டே, போடா. மா பாருமா, ரோஹிணி என் ரப்பர் தரமாட்றா. ஏய் ரோஹிணி, அவன் தான் கேக்குறால ரப்பர் குடு அவனுக்கு. அவளை விடுறா. பெட்ரூம்ல பெட் பக்கத்துல ஒரு டேபிள் இருக்குல்ல, அங்க ஒரு ரப்பர் இருக்கு, அதை போய் எடுத்துக்கோ. போ, சரிம்மா, போடி. டேய், போடா, பண்ணி. ரோஹிணி, இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. பா. என்னப்பா? கால் ரொம்ப வலிக்குதாப்பா? இல்லைப்பா, வலிக்கல. சாரிப்பா, நான் நேற்று உங்கள் காலை பிடிச்சி ஆட்டி விட்டேன். பரவாயில்லடா, நான் தான் உன்னை ஃபஸ்ட்டு தள்ளி விட்டேன். நான் தான் உன்ட்ட சாரி கேட்கணும். பரவாயில்லப்பா, எனக்கு வலிக்கல. சாரிப்பா, இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன், சரியா? ம். என் செல்ல குட்டி, என் பட்டு குட்டி. அப்பா, நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்கப்பா. அதான் உங்களுக்கு லேசர் இப்பட்டா கூட ரொம்ப வலிக்குது. யாரு, நான் வீக்கா இருக்கனா? ஆமாப்பா, ரொம்ப வீக்கா இருக்கீங்க. அப்படியா, பாத்துடலாமா? ஆ, பாத்துடலாம். கம் ஆன், பாப்பா. ஓகே, 1 2 3 1 2 3. எப்படி அப்பா, ஸ்ட்ராங்கா இருக்கனா? 1 2 3 1 2 3. அப்பா நில்லுங்க, அப்படியே பின்னாடி போங்க. அப்பா, இந்த போட்டோல மட்டும் அம்மா முஞ்சி வேற மாதிரி இருக்கு. ஐயோ, டே 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 டே, கண்ணா ப்ளீஸ் ரா, அம்மாட்ட சொல்லிடாதரா. ஏன்ப்பா இந்த போட்டோல அம்மா முகம் மட்டும் குண்டா இருக்கு? டேய், அது அந்த போட்டோல உன் கிரிக்கெட் பால் பட்டு உடைஞ்சு போச்சுப்பா. அது எப்படி? என் பால் என் ரூம்ல தானே வச்சிருந்தேன். இல்லடா, நான் தான் பால் வச்சு விளையாடிட்டு இருக்கும்போது தெரியாம கண்ணாடி பட்டு உடஞ்சு போச்சுப்பா. அப்புறம் எதாவது பண்ணி சரி பண்ணலாம்னு பார்த்தேன், முடியலடா. ஆனா அம்மா முஞ்சி இதுல எப்படி குண்டாச்சு? நான் தான் வேற போட்டோ எடுத்து ஒட்டினம்பா. அப்பா, இது அம்மாக்கு ரொம்ப பிடிச்ச போட்டோ. ஏன்டா நீ வேற பயமுத்துற? அம்மாட்ட சொல்லிடாதரா. ஏன்பா? டேய், நீ தெரிஞ்சு கேக்குற, தெரியாம கேக்குறியா? சொன்ன அம்மா உங்களை அடிச்சிருவாங்களப்பா. திட்டுவாடா, அப்புறம் அம்மாக்கும் அப்பாக்கும் சண்டை வரும். பரவாயில்லையா? வேணாம்ப்பா, நான் சொல்லல. சமத்து பையன்டா நீ. ஆனா சொல்லாம இருந்தா எனக்கு அயன்மேன் பொம்மை வாங்கி தரணும். இதான் சான்ஸ் கரெக்டா கேக்குற பத்தியா? வாங்கி தரேன்னு சொல்லுங்க, நான் அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன். சரிப்பா, நான் வாங்கி தரேன். ஆனா நீ அம்மாட்ட சொல்லவே கூடாது, சரியா? அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன். சரி வா, போய் சாப்பிடலாமா? என்ன சுஜாதா, இப்படி பயமுத்துற? உள்ள ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அது ஒண்ணுல சுஜாதா, நானும் ரோஹனும் ஹைட்ரன்ஸ்க்கு விளையாண்டு இருந்தோம். இல்லடா ரோஹன். ஆமாமா. அம்மா, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. சர்ப்ரைஸா? அதெல்லாம் ஒண்ணுல, அவ ஏதோ சொல்லிட்டு இருக்கான். நீ தள்ளு, நான் பாக்குறேன். இல்ல சுஜாதா, அதெல்லாம் ஒண்ணுல, அவ சும்மா சொல்லிட்டு இருக்கான். நம்ம சாப்பிடலாமா? என பசியுது. சிக்கன் கிரேவி ரெடி இல்ல? ரெடி ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு, வந்து சாப்பிடு. சரி, நீ எடுத்து வை போ. டேய், ஏன்டா அப்படி மாட்டி விடுற? நான் தான் இதை சொல்லி அப்புறம் எதுக்கு கவலைப்படுறீங்க? எல்லாம் என் நேரம்டா, உங்ககிட்ட மாட்டிட்டு நான் முழிக்கிறேன். சரி வா, சாப்பிடலாம். தூக்குப்பா. இதுக்கு ஒன்றும் குறைச்சிடலடா, வா. மெதுவா மெதுவா மெதுவா, பத்திரம் வாங்க வாங்க. அப்பா, ஹாலில் வச்சுட்டு சொல்லுங்கப்பா. வாங்க வாங்க, இங்கதான். அந்த இன்னொரு பாக்ஸ் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வாங்க. ஓகே சார்.
இங்க வா. என்னன்னு சொல்லணும் சொல்றல அக்கா. அக்கா லேகா என்னப்பா மாமா அக்கா வா சீக்கிரமா சீக்கிரமா. இங்க இங்க வச்சிருங்க அது மேல அது போகவே தியேட்டர்ல பாக்குற எஃபெக்ட் வீட்லயே இருக்கும். என்னோட லாங் டைம் ட்ரீம். அதுக்கு சுமார் எதுக்குங்க இவ்ளோ பணம் கொடுத்து இத வாங்கணும்? இந்த பணத்துக்கு நகை வாங்கி இருக்கலல்ல? ஐயோ ஏமா நகை நகை இப்படி அலையற? ஏற்கனவே ஷோகேஸ் பொம்மை மாதிரி நகை போட்டுருக்க, இது பத்தலையா உனக்கு? இது தான் லேட்டஸ்ட் ட்ரெண்ட். அப்படியே பிராண்டட் நம்ம வீட்ல எல்லாமே இருக்கும். செம்மையா இருக்கும். சரிமா ஓபன் பண்ணு. கிருத்திகா ஏ விக்கி அக்கா விக்கி வாடா. ஹாய் வா. ஹாய் அங்கிள். பாப்பா. ஹாய் ஆண்டி. வா விக்கி. எப்படி இருக்க? நல்லா இருக்க ஆண்டி. நீங்க? ஆ நல்லா இருக்கேன் பா. என்னப்பா அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. கீர்த்தி கேம் ஆஃப் த்ரோன்ஸ் 5th சீசன் தரன் சொல்லி இருந்தல, அத காப்பி பண்ணிட்டு போலாம் தான் வந்தேன். ஏய் அதை விட முதல்ல இத பாரு. ஏய் ஏய் ஹோம் தியேட்டர் சமையா இருக்கு. சம பிராண்ட் ஆச்சு இது. வெயிட் பண்ணுங்க. யாரு? மனோகர் சார் இருக்காரா? சொல்லுங்க. மனோகர் சார் நான் தான். சொல்லுங்க. உள்ள போய் பேசலாமா? நீங்க சொல்றேன் சார், உள்ள வாங்க. வாங்க. நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. உட்கார்ந்து பேசலாமா? ம் உட்காருங்க. கீர்த்தி யாராம? தெரியல, ஏதாவது ஹெல்ப் கேட்டு வந்திருப்பான். இவங்க தான் உங்க ஃபேமிலியா சார்? ஆமா, இவங்க என் ஒய்ஃப். இது பெரிய பொண்ணு, இது ரெண்டாவது பொண்ணு. ம் நல்லா இருக்காங்க சார். ஆமா, இந்த பையன் உங்க பையனா? இல்ல, என் ஃப்ரெண்ட். ஓ ஓகே ஓகே. இப்போவாவது நீங்க யாருன்னு சொல்லலாமா? என் பேர் ரிஷி. உங்களுக்கு ஜீனோ சார் தெரியுமா? ஆமா, ஜீனோவை தெரியுமே. நான் அவர்கிட்ட தான் வேலை பார்க்கறேன். ஓ சரி. ஜீனோ சார் கிட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி 30 லட்சம் பணம் வாங்கியிருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? ஆமா. ஆ அதான் சார், அந்த 30 லட்சத்தை நீங்க இன்னும் தரவே இல்லை. அதுக்கு வட்டியும் வரல, அசலும் வரல. ஜீனோ சாரும் பிசினஸ் டென்ஷன்ல மறந்துட்டாரு. அது இப்போ என்னாச்சுன்னு பார்த்து வாங்கிட்டு வர சொன்னாரு. என்னையா இது? உங்க உன் பேர் என்ன? ரிஷி சார். ரிஷி. ஓ ரிஷி, நீ இப்ப கிளம்பு, நான் ஜினோட்ட பேசிக்கிறேன். சாரி சார், நீங்க எதுவும் பிஸியா இருக்கீங்கன்னு தெரியுது. ஆனா நீங்க கொடுக்க வேண்டிய பணம் இப்போ வட்டியோட சேர்த்து 40 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு. அது கொடுத்தீங்கன்னா நான் வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன் சார். கீர்த்தி எனக்கு கொஞ்சம் லேட் ஆகுது, நான் நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன். ஓகே பாய். என்னமா இதெல்லாம்?
ஏய் சும்மா ரெடி, எனக்கு எப்படி தெரியும்? இங்க பார், இப்படி திடீர்னு வந்து கேட்டா என்னால உடனே 40 லட்சம் ரூபா கொடுக்க முடியாது. இன்ஃபேக்ட் நான் ஜீனோ கிட்ட பணம் வாங்கினதே மறந்துட்டேன், இல்லைனா எப்பவோ செட்டில் பண்ணிருப்பேன். சார் வாங்க, நீங்க மறக்கலாம் சார், கொடுத்த நாங்க மறக்க முடியாதுல. நீ சொல்றது சரிதான்ப்பா, ஆனா இப்ப என்கிட்ட பணம் இல்லையே. நான் நாளைக்கு வந்து ஜினோவை பார்த்து அவர்கிட்டே கொடுத்துறேன்னு சொல்லு. சாரி சார, ஜினோ சார் என்கிட்ட போய் வாங்கிட்டு வர சொன்னாரு. ஸோ அது வாங்காம போனா நல்லா இருக்காது சார். ஏன் சார், இவ்வளோ பெரிய வீடா இருக்கு, ஒரு 40 லட்சம் ரூபாய் இருக்காதா? இப்ப என்கிட்ட பணம் இல்லப்பா. உங்க கிட்ட இல்லைன்னா வேற யார்கிட்ட வாங்கி கொடுங்க சார், நான் வெயிட் பண்றேன். ஆனா பணம் வாங்காம நான் இங்கிருந்து போக மாட்டேன் சார். ஹலோ, அதான் அப்பா நாளைக்கு தரேன்னு சொல்றாருல, அப்புறம் ஏன் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? பாப்பா, அந்த அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல, கொஞ்சம் பேசாம இருங்க. இங்க பார் பாப்பா கீப்பாரே, அவதான் சும்மா ரெடி. லேக்கா கொஞ்ச நேரம் பேசாம இருமா. அப்பா நீங்க என்னப்பா இவங்க கிட்ட எல்லாம் கெஞ்சிட்டு இருக்கீங்க? தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான், முதல்ல நீங்க போலீஸுக்கு கால் பண்ணுங்க. போலீஸ் கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. என்ன மனோர் சார், பாப்பா போலீஸ்லாம் கூப்பிட சொல்லுது, கூப்பிடுங்க சார், போலீஸ் வரட்டும். லேக்கா கொஞ்ச நேரம் அமைதியா இருமா. இல்ல பாவ, நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, நீ அமைதியா இரு. இத பாரு ரிஷி, நீ ஆள் தெரியாம விளையாடிக்கிட்டு இருக்க. எனக்கு எதுக்கு சார் ஆள் தெரியணும்? எங்க சார் பணம் வாங்கிட்டு வர சொன்னாரு, நான் வாங்க வந்திருக்கேன், அவ்வளவுதான். அதனால நீங்க பணம் கொடுக்கற வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேன் சார். ஏய், நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஒரு சத்து பேசிக்கிட்டே இருக்கேன், அதான் நாளைக்கு தரேன் சொல்றல, அப்புறம் என்ன? முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ஏன் சார், கொடுத்த காசை கேட்டா ஏன் இப்படி கோவப்படுறீங்க? நீங்க காசை கொடுத்தீங்கன்னா நான் பாட்டிக்கு வாங்கிட்டு போயிட்டே இருக்க போறேன். இத பார், நீ ஓவரா பேசிக்கிட்டே இருக்க. என்ன சார் அநியாயமா இருக்கு, எனக்கு தேவையான பணத்தை கொடுத்தீங்கன்னா நான் ஏன் சார் ஓவரா பேச போறேன்? ஜீனோ சார்க்கு ஃபோன் பண்ணுறீங்களா? சார் ஊரில் இல்லை, ஃபாரின் போயிருக்காரு, நாளைக்கு தான் வருவார், அதான் என்கிட்ட இந்த வேலையை கொடுத்துட்டு போயிருக்காரு. இதை பார், உனக்கு பணம் தானே வேணும்? ஆ, பணம் மட்டும், அது மட்டும் போதும் சார். ஒரு நிமிஷம் இரு. மேடம் குடிக்க கொஞ்சம் ஐஸ் வாட்டர் கிடைக்குமா? வாடி. வெயில் காலத்துல உனக்கு மட்டும் தனியா பனி கொட்டுதா?
அம்மா நீ வெளியில போய் பாரு, அப்பதான் உனக்கும் தெரியும். வீட்டுக்குள்ளே இருந்தா எப்படி தெரியும்? அதான் வீட்டுக்குள்ள வந்துட்டல, இங்கேயுமா பனி பெய்யுது, தலையில இருந்து எடுறியத. அம்மா ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்க, நான் உள்ள போய் எடுத்துக்கிறேன். ஏய் ஏன் இங்க எடுத்தா என்ன? ஐயோ அம்மா இப்ப என்னமா உனக்கு தெரியணும், என்ன பிரச்சனை? தலையில இருந்து துணி எடு. மாட்டேன். ஏன் மாட்டேம்மா? நான் உள்ள போய் அப்புறமா எடுத்துக்கிறேன். ஏய் நில்லு, என்ன விளையாடிட்டு இருக்க? முதல்ல அந்த துணி எடு. அம்மா நான் எடுப்பேன், ஆனா நீ திட்டக்கூடாது. ஏ ஏதாவது அடிக்கடி பட்டுச்சு? ஐயோ அதெல்லாம் இல்லம்மா, அது அது வந்து என்னன்னு சொல்லி தொலையே. ஏன் இப்படி பயமுறுத்துற? ஏய் ஏதாவது மொட்டை கிட்ட அடிச்சிட்டு வந்துட்டியாடி? ஐயோ அம்மா அது இல்லம்மா. ஐயோ அடி பாவி, என்னடி இது, என்ன கலர் அடி இது? சளி பிடிச்சுக்கும். வாடா இவன் இன்னைக்கு பண்ணிட்டு வந்திருக்கிற வேலையை பாத்தியா? தலை ஃபுல்லா பெயிண்ட் ஊதிட்டு வந்திருக்கா. ஐயோ அம்மா கொஞ்சம் சும்மா ரே, இதெல்லாம் அண்ணன் கிட்ட சொல்வாங்க. திரும்பிடி. மகேஷ் உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன், ஏன் அமைதியா இருக்க? மகேஷ் என்னடா ஆச்சு, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்னாச்சுப்பா மகேஷ், ஏண்ட அழற? என்ன ஆச்சுப்பா சொல்லுப்பா. கோபால், கோபால், கோபாலுக்கு என்னாச்சு? கோபால், கோபால், மகேஷ், 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 ஏய் மகேஷ், ஐயோ அடே என்ன ஆச்சு? அண்ணா அண்ணா என்னாச்சு? அம்மா போய் தண்ணி எடுத்துட்டு வா போ. மகேஷ் என்னாச்சுப்பா?